ஹாய், வெல்கம் டு வெட்டி விலாக். நம்ம சேனல் வந்து இருக்க இருக்க வர வர மாமியா கழுது போலானாலாம் கழுது தெரிஞ்சு கட்டரும் வச்சா அந்த கட்டரமும் தெரிஞ்சு ஏதோ ஒன்று ஆச்சான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம சேனலோட நிலைமை போயிட்டு இருக்கு. ஏன்னா முதல்ல நிறைய இடத்துல வெளில சுற்றுவோம், விலாக் எடுத்து போட்டு இருந்தோம். இப்போ வந்து அதுக்கு வழி இல்லாமல் போயிடுச்சு. அதிகமாக வெளில சுற்ற முடியாத காரணத்தினால அப்பப்போ வாரம் ஒருத்தர படத்துக்கு போவோம், ரிவ்யூ எடுத்து போட்டு இருந்தோம். இப்போ தியேட்டரில் படங்கள் ரிலீஸ் ஆகிறது இல்லையா, ஸோ அதுவும் கட்டு. சரி, வீட்டில் சும்மா தானே இருக்கிறோம், சமையல் செஞ்சு போடுறப்ப அப்படி வீடியோவும் எடுத்து போடுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணுவோம். நம்ம செஞ்ச சமையல் ரொம்ப மோசம், சாப்பிட்றதுக்கும் சரி வீடியோ எடுக்கிறதும் சரி. ஸோ அதை கட் பண்ணிட்டு இப்போ வந்து ஃபுட்டு ரிவ்யூ அப்படின்ற பேரில் ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா, சின்ன ஒரு வீடியோ தானே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதை செஞ்சாலும் ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்ற மாதிரி முதன் முதலாக இந்த தேன் ரிவ்யூ, அதாவது ஹனி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். ரிவ்யூன்னு சொல்ல முடியாது, டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாமா, எப்படி ஒன்று வச்சுக்கலாம். ஏன்னா ஃபேஸ்புக்கில் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் அன்புமணி அப்படின்னு சொல்லிட்டு சேலத்துலேருந்து நிறைய ட்ரெக்கிங்லாம் போவார்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய வீடியோ போட்டுருந்தாருங்க, நிறைய நேச்சுரலாக ஹனி எடுக்கிறது, மஞ்சள் எடுக்கிறது, ஸோ மலையில் கிடைக்கிற நிறைய விஷயங்களை எடுத்துகிட்டு வந்து டைரெக்டாக விற்கிறது அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் டைரெக்டாக அறுவடை பண்ணி விற்கல, அவர் ட்ரெக்கிங் போகிறப்ப மலைவாழ் மக்கள்கிட்ட வாங்கி இவர் கொடுக்கறதாக சொல்லிட்டு இருந்தார். ஸோ எனக்கு வந்து அதுமாதிரி 1 லிட்டர் தேன் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன், அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். எவ்வளோன்னு கேட்டதுக்கு 1600 ரூபாய் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்ட்டு 1600 ரூபாய் அனுப்பி இந்த தேன் இன்றைக்கி என் கையில் இருக்குது. ஸோ கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இருந்தாலும் ஏன் இந்த தேனை இப்போ நான் வந்து டெஸ்ட் பண்ணணும், ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, ஸோ இதில் தேன் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லி எனக்கு கண்டுபிடிக்க தெரியலை. ஏன்னா இது வரைக்கும் நான் வாங்கி யூஸ் பண்ண, அதாவது இந்த நேச்சுரல் ஹனி, ஆர்கானிக் ஹனி அப்படின்னு நேச்சுரலாக மரத்தை வந்து பறித்து தர்ற ஹனியெல்லாம் நான் அதிகமாக யூஸ் பண்ணது கிடையாது, கடைகளில் வாங்கி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி ஹனியில் வந்து ஸோ இந்த மாதிரி லேயர்லாம் ஃபார்ம் ஆகிருக்காது, ஆனால் இந்த ஹனியில் அந்த மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, அதனால் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தான், வேறு ஒன்றும் கிடையாது. நான் யூடியூப்ல வந்து நிறைய வீடியோக்கள் பார்த்துருக்கோம், ஹனி எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெத்தட் இருக்குது. வாட்டரில் வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க, நெருப்பு காட்டி டெஸ்ட் பண்ணுறாங்க, இன்னும் நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து அதில் வாட்டர் மட்டும் வச்சு டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா அதிலே தெரிஞ்சிடணும்னா நமக்கு இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக, நான் ஏமாந்துருக்கேனா ஏமாறலையா, கண்டிப்பாக அது டூப்ளிகேட்டாக இருக்காதுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இருந்தாலும் நான் ஏமாந்துருக்கேனா ஏமாறலையா அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை, நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். ஸோ டெஸ்டிங் இப்போ பார்த்துடலாமா. இது வரைக்கும் வெட்டி விழாவில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ இந்த ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வந்து ஹனி டெஸ்டிங் நம்ம ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்களேன் எவ்வளோ லேயர் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்து சக்கரைப்பாகு கரைச்சிருந்தால் தான் இந்த மாதிரி லேயர் ஃபார்ம் ஆகும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் சக்கரைப்பாகு கரைச்சா ஒயிட் கலரில் தான் லேயர் ஃபார்ம் ஆகணும், ஆனால் அது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌனிஷான லேயர் ஃபார்ம் ஆகிருக்கு. அது ஏன் அப்படின்னா எனக்கு தெரியல, மேபி சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளத்தை இல்லை கருப்பட்டி அந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, அதே தான் கரைச்சி கலந்துருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த டவுட்டு தான் இன்னுமும் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. தேனை இந்த மாதிரி ஆட்டிட்டு இப்படி இறக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெள்ளத்தை கரைச்சி ஒரு மணல் மாதிரி படியும் இல்லையா, அது அப்படியே வரி வரியாக இறங்குது பாருங்களேன், உங்களுக்கு தெரியும் அந்த மணல் போல் நெய்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி குட்டி குட்டி மண் துகள்கள்லாம் அப்படியே இறங்குறத பார்த்தா தான் இன்னும் டவுட் அதிகமாக இருக்குது, கண்டிப்பாக இது வெள்ளமாக தான் இருக்குமோ. அன்புமணி அண்ணே என்னென்ன தெரியலையே எனக்கு, ஸோ கொடுத்தவங்களுக்கு தான் தெரியும் இது எப்படிப்பட்ட தேன் அப்படின்றது. பட் நம்ம வந்து இதை கரெக்டாக டெஸ்ட் பண்ணி பார்க்காம கொடுத்தவங்க மேலே நம்ம குறை சொல்லக்கூடாது இல்லையா. ஸோ வந்து நம்ம இப்போ வந்து டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி லேயர் ஏன் இந்த தேனில் வருது அப்படிங்கிறது தெரியல. ஸோ தேனை பற்றி நிறையா தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த லேயர் ஏன் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத சொல்லுங்கள். ஏன்னா ஒரிஜினல் தேனில் இந்த மாதிரி லேயர் ஃபார்ம் ஆகுமா, இல்லை கலப்பட தேனில் தான் இந்த மாதிரி லேயர் ஃபார்ம் ஆகுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த லேயர் வந்து எல்லா தேன்லேயும் வர்றது கிடையாது, சில பிராண்டட் தேன் இந்த மார்க்கெட்லாம் விற்குது இல்லையா, இந்த ஆர்கானிக் ஹனின்னு இல்லாமல், ஸோ நேம் சொல்ல விரும்பல, அந்த மாதிரி ஒரு பாட்டில் பார்த்தாலே உங்களுக்கு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க எந்த மாதிரி தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தேன்லலாம் அந்த லேயர் ஃபார்ம் ஆகிறது கிடையாது, ஏன்னா அது பதப்படுத்தப்பட்ட தேன்ன்றதுனால ஆகிறது இல்லையா, இல்லை என்னென்னு சரியான கிளாரிஃபை எனக்கு கிடையாது. ஸோ இந்த மாதிரி லேயர் ஏன் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக யாராவது சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அன்புமணி அண்ணன், தேனை கொடுத்தது நீங்கள் தான், நீங்களே கூட விளக்கமாக சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எனக்கும் சரி இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்.
இப்போ நான் வந்து தேனை வந்து வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது, அதாவது நானும் பல வீடியோக்களை பார்த்து தான் அதை பண்ணுறேன். இந்த டெஸ்டிங் மெத்தட் சரியாக தப்பானு எனக்கு தெரியல. ஸோ இந்த டெஸ்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணியை ஊற்றிக்கிட்டு இதில் தேனை ஊற்றணும் அப்படின்னா அந்த தேன் கரையாமல் அப்படியே அடியில் போய் படிஞ்சுதுன்னா அந்த தேன் வந்து ஒரிஜினல் தேன். சப்போஸ் தண்ணியில் கரைஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து டூப்ளிகேட் தேன் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ என் கையில் வந்து டூ டைப் ஆஃப் தேன் இருக்குது. நான் வந்து ஆர்டர் பண்ணி ஆர்கானிக் ஹனின்னு சொல்லி வாங்கினேன் இல்லையா, அந்த தேனும் மார்க்கெட்டில் கிடைக்கிற ஒரு நார்மல் பிராண்டட் ஹனியும் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையுமே ஊற்றி நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து ஆர்கானிக் ஹனி வாங்கினேன் இல்லையா, அதை ஊற்றுறேன். ஊற்றும் போதே அவ்வளோ லிக்யூடாக இருக்குது. எப்படி சொல்கிறது, ஒரு தேன் எவ்வளோ கெட்டியாக ஊற்றும் போதே ஊற்றும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப லிக்யூடாக இறங்குது. ஆனால் பாருங்களேன், ஊற்றுற உடனே அப்படி கரையுது, ஃபுல்லாக கரைஞ்சிடுது. ஓ மை காட், இவ்வளோ ஸ்பீடாக கரைகிற ஒரு பொருளை நான் பார்த்ததே கிடையாது. தேன்லாம் இந்த மாதிரி கரையுமானே டவுட்டாக இருக்குது. தேன் ஊற்றுனதுக்கான அடையாளமே இல்லாமல் தண்ணியோட தண்ணியாக தேன் கரைகிறது, ஆடாங்க போங்க, மனசு விட்டு போச்சுங்க, மனசு விட்டு போச்சு. சரி இப்போ நம்ம பிராண்டட் ஹனி ஒன்று வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றி பார்ப்போம். ஸோ இந்த தேன் ஊற்றும் போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக தான் இறங்குது. அந்த தேன் ஊற்றும்போது ரொம்ப லிக்யூடாக இருந்துச்சு இல்லை, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக தான் இறங்குது. ஆனால் இதுவும் லைட்டாக கரையுது தான். ஆனால் அந்த அளவுக்கு ஸ்பீடாக கரையாமல் கொஞ்சம் அந்த தேன் இருக்குது தண்ணியில் அப்படின்றது தெரியுது நம்ம கண்ணுக்கு. ஆனால் நம்ம ஒரிஜினல் தேன் வந்து தெரியல. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஒரிஜினல் தேன் சொல்லி வாங்கி ஊற்றி பார்த்த இடம். ஸோ ஒரிஜினல் தேன் ஊற்றுறதுக்கான இடமே தெரியல, அந்த அளவுக்கு வந்து கரைஞ்சி போயிருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஹனின்னு ஒன்று வாங்கி ஊற்றணும் இல்லையா, அது வந்து கொஞ்சம் கரையாமல் இருக்குது. ஆனால் லைட்டாக கரைஞ்சி தான் இருக்குது. இருந்தாலும் இது கூட கம்பேர் பண்ணும்போது தேவலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து இதை வடிகட்டி பார்த்துருவோம். இந்த தண்ணியை ஃபுல்லாகவே நான் கீழே வடிகட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றின தேன் கலர் வந்து அப்படியே சாயம் போயிட்டு அப்படியே இறங்குது பாருங்க இந்த தண்ணியில். இது சக்கரை தண்ணியா இல்லை வெள்ளத்தை கரைச்சி ஊற்றிருக்கானான்னு தெரியல, ஃபுல்லாக வந்துடுச்சு, ஒன்றுமே கிடையாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வாங்கின தேன் இப்படி தான் இருக்குது பாருங்க, ஒன்றுமே இல்லாமல் ஒரு கரைச்சல், கையில் ஒட்ட கூட கிடையாது, அந்த அளவுக்கு லட்சணமாக இருக்குது. ஆனால் இந்த தேன் பார்த்தீங்கன்னா அப்படி கையில் ஒட்டி நிற்கிது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் ஒரிஜினல் தேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுவும் ஒரிஜினலாக என்ன நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ இதெல்லாம் யார் ஒரிஜினல் டூப்ளிகேட்னு கரெக்டாக தயாரிக்கிறவங்க சொன்னால் தான் நமக்கு தெரியும். அன்புமணி பிரதர், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக உங்களை டேக் பண்ணிருக்கேன், பார்த்துருப்பீங்க. நான் இந்த ஹனியை டெஸ்ட் பண்ண மெத்தட் கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியல. சப்போஸ் சரியாக இருந்தது அப்படின்னா ஏன் இந்த ஹனி வந்து அப்படியே இந்த தண்ணியில் பயங்கரமாக கரையுது அப்படின்ற விளக்கத்தை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். இல்லை நான் செஞ்ச டெஸ்டிங் தப்பு, நீங்கள் டெஸ்ட் பண்ண மெத்தட் ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னா, இதை சரியான முறையில் எப்படி டெஸ்ட் பண்ணுறது, ஒரிஜினல் ஹனியை எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத தயவு செஞ்சு நீங்கள் வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்க்கை கமெண்ட்டில் கொடுங்க, வியூவர்ஸும் தெரிஞ்சுப்பாங்க, நானும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப வசதியாக இருக்கும் நினைக்கிறேன். நேர்களே மக்களே, நான் ஏமாந்தனா இல்லையான்றது எனக்கு தெரியல. ஆமாண்டா தம்பி, 1600 ஓவா கொடுத்துட்டு ஏமாந்துட்டேன் அப்படின்னீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏமாந்தனா இல்லையா சொல்லிட்டு. ஸோ போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள் அப்படின்னு எதையுமே இப்போ சொல்ல முடியலங்க. ஆர்கானிக்னு சொல்லி விற்கிறதும் ஒரு மாதிரி டூப்ளிகேட்டாக தான் இருக்குன்றாங்க. நேச்சுரலாக அப்படியே தேன் சொட்ட சொட்ட வடிய வடிய கையால் புழிஞ்சி அப்படி எடுத்து கொடுத்த ஹனியும் இப்படி தான் இருக்கு, என்னன்னு தெரியல. ஆனால் தேனில் வந்து எறும்பு அதிகமாக ஏறாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 எறும்பு ஏறி உள்ளே போயிட்டு சூசைட் பண்ணி செத்து போயிருக்கு. அதை நினச்சா தான் எனக்கு வருத்தமாக இருக்குது, நான் ஏமாந்தது கூட வருத்தமாக இல்லை, 2 கொலைகளுக்கு நான் காரணமாயிட்டேனே, அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பட் நான் ஏமாந்தனா இல்லையான்றதை தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மிஸ்டர் அன்புமணி, நீங்களும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள்.
வீடியோக்காக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ இந்த ரெட் கலர் பட்டன் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும்.